பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவருட்பா கணேசன். அதாவது திருவள்ளுவர் வந்துட்டு இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது கற்ப பத்தி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்ககிட்ட திருவள்ளுவர், ஔவை, பாரதியார் இவங்க எல்லாம் கற்ப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் பெண்மையோட மகத்துவம் பத்தி தான் பார்க்க போறோம், பகிர்ந்துக்க போறோம் உங்ககிட்ட. நான் அதாவது வள்ளுவர் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, ஒரே ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரே ஒரு தேவைதான் எனக்கு இருக்கணும், ஆனா அந்த தேவை என அடைஞ்ச உடனே வந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும், இந்த உலகத்துல உள்ள எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்றப்போ என்ன தேவையா இருக்கும் கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு திருவள்ளுவரோட பதில் வந்துட்டு இதுதான், கற்புடைய ஒரு பெண் ஒருவனுக்கு மனைவியாக கிடைத்தால் மட்டுமே அவனுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா நன்மைகளும் செல்வங்களும் வளமும் எல்லாம் வந்து சேர்ந்துரும் அவனோட மனைவி மூலமாக அப்படின்னு சொல்றார். இந்த குறளை நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது வந்துட்டு கற்புடைய பெண் கிடைத்தா எல்லாமே இந்த உலகத்துல எல்லா செல்வ வளம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுட்காலம், எல்லா ஒழுக்கம் எல்லாமே கிடைச்சிரும். அதாவது கற்பு ஒரு விஷயம், கற்புள்ள ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னா மேலோட்டமா பார்க்கும்போது இதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி. ஆனா இது அது அல்ல. கற்பு அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தம் வள்ளுவர் வந்துட்டு வேற சொல்றார். இது வந்துட்டு பெரியார் வந்துட்டு எப்படி பாக்குறாரு அப்படின்னா, கற்பு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு அவர் ஆராயிறார். கற்புன்ற வார்த்தை வந்துட்டு எதை மீன் பண்ணுது, கற்பு கல்வி இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து கல், கத்துக்கிறது, படிக்கிறது. அப்ப அதோட தொடர்ச்சியா அதனோட இது வந்துட்டு ஒழுக்கம் அப்படின்றது வந்துட்டு வருது. கற்பு அப்படின்னாலே வந்துட்டு ஒழுக்கம். அவர் வந்து பெரியார் வந்து பகுப்பதம் பகாப்பதம் அப்படின்ற ரெண்டு விஷயத்துல ஆராயிறாரு. பகுப்பதத்துல பார்க்கும்பொழுது அது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு, பகாப்பதத்துல பார்க்கும்பொழுது வந்துட்டு அது அழிவில்லாதது, அழிக்க முடியாதது அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அப்ப கற்புக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒழுக்கம் சார்ந்தது, ஒழுக்கமா யார் இருக்காங்களோ அதுதான் கற்பு. அந்த ஒழுக்கத்து உள்ளேயே வந்துட்டு அடங்கிடுது. ஒரு மனுஷன் ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்றப்போ வந்துட்டு அவங்க ஒருவனுக்கு ஒருத்தியாதான் வாழ முடியும், அந்த நெறி தவறி வந்து வாழ மாட்டாங்க இல்லையா. அததான் சொல்றாரு. அதாவது ஒரு கற்புள்ள மனைவின்றது ஒழுக்கமுடைய ஒரு மனைவி, அன்புல சிறந்தவளா அவ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த ஆடவரோட வந்துட்டு அந்த தலைவனோட தாய் தந்தைய வந்து தன்னுடைய தாய் தந்தையா நினைத்து அவங்களை வந்துட்டு பேணி பாதுகாக்கிறது, அந்த வயசான காலகட்டங்கள்ல குழந்தைங்களை பாத்துக்கிறது, கணவரை பாத்துக்கிறது, கணவரோட வருமானம் எவ்வளவோ அதற்கு தக்கவாறு செலவுகளை குறைத்து கொண்டு குடும்பத்தை மேன்மைப்படுத்துவது, உற்றார் உறவினர்களை அரவணைத்து நடப்பது, அன்பு செலுத்துவது, நோயின்றி வாழ்வதற்கு ஒரு மனைவிதான் முதன்மையான காரணமாக இருக்கின்றார். முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கறாங்க. வெளியில போயிட்டு சம்பாரிச்சிட்டு வர ஆண்மகனுக்கு வந்து வீட்டில் உள்ள மனைவி என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு ஆடவனுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கும் பொழுது அவன் மனசு கவலை போகுது இல்லையா. அப்ப அந்த மனைவியால தான் அதை கொடுக்க முடியும், நல்ல உணவின் மூலமாக. அதாவது பொருள் ஈட்டுவது என்பது மிக சுலபம், அதனாலதான் ஆண்களுக்கு வந்துட்டு அந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து பெண்கள் வீட்டில இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து அடிமைத்தனம் கிடையாது. நம்மளை குறித்து அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அளவற்ற அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மன உறுதிக்கும்
வீரத்துக்கும் திறமைக்கும் சொந்தக்காரர்கள் தான் பெண்கள். ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காப்பது என்பது வந்துட்டு சாதாரண விஷயம் அல்ல. பேசிக்கா ஒரு சமையல்ல தொடங்கி சமையல் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. எல்லாரோட ஆரோக்கியத்தையும் பேணி காக்கிறது வந்துட்டு அந்த சமையல்ல தான் உண்டு. அது அந்த மனைவி பாத்துக்கிறாங்க, குழந்தைகளோட வளர்ப்புல பாத்துக்கிறாங்க, எல்லாமே. ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது என்பது ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தையில முடிச்சிட முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகன் வந்து கல்வி கற்றான் அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கும். ஆனா ஒரு வீட்டுல ஒரு பெண் கல்வி கற்றாங்க அப்படின்னா அந்த சமுதாயமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணோட ஆற்றலை வந்துட்டு நம்ம சொல்றதுக்கு வந்துட்டு வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர்கள் தான் பெண்கள். ஆளுமை திறன் உடையவர்கள், நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்கும். ஒரு வீட்டுல வந்து அப்பா வந்து நான் இது முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அது அம்மாவோட முடிவு தான். ஆனா அப்பா வந்து வெளியில வந்து சொல்லுவாரு அம்மாவோட கருத்தை கேட்டுக்கிட்டு. அதனால வீட்டிற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வந்துட்டு பெரும் பங்கு வகிக்கிறது வந்து பெண்களோட அறிவு தான். சோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிடைச்சிட்டா போதும் அப்படின்றது தான் இந்த குறள் சொல்றாரு. இத பாரதியார் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அத வந்துட்டு பின்பாக வரக்கூடிய மக்கள் வந்துட்டு அதை மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. கற்பு என்பது வந்துட்டு அதுக்கு வேற ஒரு பொருள் சொல்றாங்க இப்ப எல்லாம். அதையும் பாரதியார் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்பொழுது பெண்மையின் கற்பு அங்கு அழிந்திடாதோ? நாணமற்ற வார்த்தை வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ? என்ன சொல்றாரு, ஆண்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒழுக்கத்தை வந்துட்டு ஆண்கள் வந்து ஒழுக்கம் சார்ந்து இருக்க மாட்டார்களா, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பா? ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு கணவன் வந்துட்டு ஒழுக்கம் இல்லாம போயிட்டான் அப்படின்னா அவனோட அந்த கெட்ட பேர் வந்து அந்த மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் தானே சாரும். ஒரு வீடு வந்து தீப்பு பிடிச்சு எரியுது அப்படின்னா அந்த கூரை எல்லாம் நல்லாதான் இருக்கு, புதுசா இப்ப போட்டிருக்காங்க, அது வந்து எரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் தானே பத்தி எரியும், அதுல எல்லாம் தானே வீணாகும். அதான் அவர் சொல்றாரு, நாணமற்ற வார்த்தை வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ? பேணும் ஒரு காதலினை வேண்டி என்றோ பெண்மகள் கற்பு நிலை பிறழுகின்றால் காணுகின்ற காட்சியெல்லாம் வைத்துக் கொண்டு உலகத்தார் கற்பு கற்பு என்று கதைக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபப்பட்டு திட்டாரு. என்ன சமுதாயம் இது? ஒரு ஊர்ல வந்துட்டு 100 பெண்கள் 100 ஆண்கள் இருக்கும் பொழுது வந்துட்டு ஒரு பெண்மகள் வந்துட்டு கற்பு எழுந்துட்டா அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணம் ஆண்மகன் தானே, அப்ப அவனை தானே நீங்க குற்றம் சொல்லணும். பெண்ணை மட்டும் எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. கற்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா இரு பாலருக்கும் நடுவுல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் அது பொதுவாக்கு, கற்புக்கு உரியவங்க ரெண்டு பேரும் தான், அதை பெண்ணை சார்ந்தது மட்டும் என்று சொல்ல முடியாது அப்படின்னு பாரதியார் சொல்றார். ஒரு ஆடவன் வந்துட்டு தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி இவங்க எல்லாமே வந்து பதிவிருத்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இவன் வந்து அடுத்த பொண்ணுங்களையும் அப்படிதான் பார்க்கணும். எல்லாரையும் தன்னுடைய தாயா தன்னுடைய சகோதரியா பார்க்கணும் இல்லையா? அடுத்த வீட்டு பெண்ணுங்களை வந்துட்டு அவங்க அடுத்தவங்க தானே அப்படின்னு நினைச்சா அடுத்த வீட்டு ஆடவர்களுக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண்களும் அடுத்தவர்களே. அதனால முதல்ல ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்மகன் வந்து ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றார். அவ்வை பாட்டி கிட்ட போய் கேக்குறாங்க, கற்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ்வை பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, கற்பு என்பது சொல் திரும்பாமை அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு வார்த்தை நீ சொல்லிட்ட அப்படின்னா அந்த வார்த்தைய மாத்தி நீ பேசிட்டாலே நீ கற்பு நிலையை இழந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க அவ்வை பாட்டி. பொய் பேசினாலே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் வச்சிருப்பாரு, இவர்கிட்ட கடன் கேட்டிருப்பாரு, அவரை நம்பி அந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு இருப்பாரு, தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தர முடியல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த நேரத்தில் அவன் வந்து அவன் கற்பு நிலையை இழக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பொய் பேசினாலே
புறம் கூறினா, புறணி பேசினா, அடுத்தவங்களை குறை கூறினா, நம்ம சும்மா வாய வார்த்தை அளவுல தானே பேசுறோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அப்ப நீங்க கற்ப வந்துட்டு இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது, அதாவது இது ஒட்டு மொத்தமா சொல்றக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடியது, மனிதன் அப்படிங்கிறவன் மனித நேயத்தை இழந்துட்டாலே அந்த இடத்துல உனக்கு கற்பு போயிடுச்சு. ஒருத்தன் அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு போய் உதவி பண்ணாம உன் வேலையை பார்த்து போனீன்னா அந்த இடத்துல உன்னோட கற்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கற்பு என்பது இதுதான், ஒழுக்கம் சார்ந்தது, நெறி தவறாம வாழ்றதுதான் கற்பு. இதுதான் சொல்றாங்க பாரதியார், அதான் சொல்றாரு அவைப்பாட்டி, அதான் சொல்றாங்க திருவள்ளுவரும், அதுதான் சொல்றாரு. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா கற்பு, அது வந்துட்டு அந்த ஒழுக்கம் சொல்லும் பொழுதே அந்த ஒழுக்கம் வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு இது உள்ளடக்கியது தான் அந்த வார்த்தை, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது வந்துட்டு அந்த ஒழுக்கமும் அதோட வந்துருச்சு இல்லையா. கற்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது இல்லையா. அவைப்பாட்டி சொல்லுவாங்க, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல குலத்துல பிறந்தவங்களோடு பழகிறது, நட்பு வச்சுக்கிறது, உறவாடுறது, இது வந்து கோடி பொன் கொடுக்கிறதுக்கு சமமானது. நல்ல குலம் அப்படின்னா அவங்க ஜாதியை மீன் பண்ணல, ஒரு ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துல ஒழுக்கமானவனா இருந்தாலே வந்துட்டு அந்த குடும்பமே சிறந்து இருக்கும். ஆனா அவன் குலமே ஒழுக்கமானவங்களா இருக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதமான மனுஷனா இருப்பாங்க. அவங்களோட நீ பழகிறது வந்துட்டு கோடி ரூபாய் கொடுத்தாவது அவங்க கூட பழகுங்க அப்படின்றாங்க. கோடி பொருள் இருந்தாலும் அதுக்கு மிகையாகாது அப்படின்றாங்க. அவங்களோட நல்லவர்களோட பழகிறத அவைப்பாட்டி சொல்றாங்க. நல்லவர் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஒரு ராஜா வந்து ஒரு முனிவர் கிட்ட கேக்குறாரு, இந்த உலகத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆசைப்படாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த மந்திரி கிட்ட கேக்குறாரு, சாரி ராஜா வந்து மந்திரி கிட்ட கேக்குறாரு. மந்திரி சொல்றாரு, ஏன் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நான் அவங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கணும்னா மந்திரி போயிட்டு தேடுறாரு, எங்க எல்லாமே தேடுறாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு அந்த ஊர்ல வந்துட்டு நாடகத்துல நடிப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ராஜா கிட்ட வந்துட்டு நீ கொஞ்சம் முனிவர் மாதிரி நடிக்கணும், எந்த ஒரு விஷயத்திலயுமே ஆசை இல்லை எனக்கு, பொன் பொருள் நகை பொண்ணுக்கு எதுலயுமே எனக்கு ஆசை இல்லை, ஆசைய விட்டவன் மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் உனக்கு வந்துட்டு இவ்வளவு பொற்காசுகள் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரின்னு சொல்லிடுறாரு. மந்திரி போயிட்டு ராஜாவை கூட்டிட்டு வராரு. ராஜா இந்த மாதிரி ஒரு முனிவரை பார்த்த, அவரு வந்து இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு குளக்கரை இருக்கு, அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீங்க வாங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ராஜா ராணி இந்த பரிவாரங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ராஜா வராரு அந்த குளக்கரைக்கு. வராரு வந்துட்டு நிறைய அவரு அந்த முனிவருக்கு பரிசா கொடுக்கறது பொன் பொருள் நிறைய கொண்டு வராரு. கொண்டு வந்து அந்த முனிவரை பார்த்து வணங்கிட்டு அந்த பொருள் எல்லாம் கொடுக்கறாரு. யாரு ராணியும் ராஜாவும் அவரு காலில் விழுந்து அவரை வந்துட்டு வணங்கிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு நான் பொன் பொருள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க தயவு கூர்ந்து இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த முனிவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நான் எல்லா ஆசையும் திறந்தவன், நான் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு வேண்டாம், நீங்க இதை வச்சு மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டாரு. ராஜா இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிச்சு போயிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட திரும்பவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரோட அரண்மனைக்கு திரும்பிடுறாரு. திரும்பி போயிட்ட உடனே மந்திரியார் அவசர அவசரமா வராரு. ராஜாவை கொண்டு போய் விட்டுட்டு, ஏன்னா இவர்கிட்ட பேசினபடி காசு கொடுக்கணும் இல்லையா அவருக்கு, அதனால சொல்லிட்டு வராரு. வந்து அவரு பேசினபடி கொஞ்சம் பொண்ணை கொடுத்து நீ நல்ல ஆக்ட் பண்ண ராஜா நம்பிட்டாரு.
நீ பண்ண உதவிக்கு நன்றி அப்படினு சொல்லிட்டு காசு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த முனிவர் வந்து வேண்டா எனக்கு அப்படினு சொல்றார். நடிச்சதெல்லாம் போதும், ராஜா கிட்ட தான நடிச்சேன், என்கிட்ட எதுக்கு நடிக்கிற, அதனால என்கிட்ட நடிக்க வேண்டாம், நீ வாங்கிக்கோ அப்படினு சொல்றார். நான் இது நடிக்கல, உண்மையா தான் சொல்றேன், எனக்கு வேண்டாம் அப்படினு சொல்றார். ஏ என்ன காரணம், கம்மியா கொடுத்துட்டேனா, இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தி எதிர்பார்க்கறீங்களா என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறார். இல்ல நான் எந்த பொருள் மேலயும் ஆசைப்படாம இருக்கேன் அப்படிங்கற கொஞ்ச நேரத்துக்கு நான் நடிச்சேன், எந்த பொருள் மேலயும் எனக்கு ஆசை இல்ல அப்படி நல்லவ மாதிரி நான் நடிச்சேன், அந்த நடிச்சதுக்கு கிடைத்த பரிசு வந்தது இந்த நாட்டையே ஆளக்கூடிய மன்னர், அவரோட மனைவி ராணி எல்லாரும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி என்ன அப்படி பணிஞ்சு வணங்கிட்டு போறாங்களே, நான் நடிச்சதுக்கு இதுவே, நான் உண்மையாவே இதே மாதிரி வாழ பழகிட்டேனா, இன்னும் எனக்கு நான் மனசு சந்தோஷப்படுற மாதிரி எத்தனை எத்தனை விஷயங்கள் நடக்கும், எத்தனை பேர் என்னை கொண்டாடுவாங்க, இதுல எனக்கு அவ்வளவு மனநிறைவு கிடைக்குது, அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மன்னரே என்னை வந்து வணங்கிட்டு போறாரு, நான் நடிச்சதுக்கு இது நான் உண்மையா இருந்தேனா எப்படி இருக்கும், அதனால இனிமே நான் உண்மையா இந்த மாதிரி வாழ போறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நல்ல ஒழுக்க நெறியோட வாழ்வது என்பது அவர்களோட, அதாவது அவர்களோட கூட பழகிறதுக்கே, அந்த மாதிரி ஒழுக்கமா உள்ளவங்களோட கூட பழகிறதுக்கே அவை பாட்டி வந்துட்டு கோடி பொருள் கொடுத்தாவது அவங்க கூட இருங்க, கோடி பொருள் கொடுத்தாலும் அதுக்கு மிகையாகாது, அவங்க கூட பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மனுஷங்களோட வாழ்றதே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அவங்களோட பழகிறதே பெரிய விஷயம் அப்படின்னா அந்த நற்குணங்கள் எல்லாம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் ஒழுக்கம். அந்த மாதிரி நாமும் வாழ்வதற்கு முயற்சி பண்ணலாம். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான கருத்துடைய வீடியோக்கள் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.